உங்களுக்கு இந்த மாதிரி பார்பி ஷோ வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேல குட்டீஸ் இன்றைக்கி உங்களுக்கு கலரிங் காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால தான் பெஞ்ச் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உங்களை இந்த மாதிரி உட்கார சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் கலரிங் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக மூணு மூணு டீமாக பிரிய போகிறீங்க ஒன் டீமுக்கு மூணு பேர் பிரிஞ்சு இருக்க போகிறீங்க ஸோ த்ரீ டீமாக பிரிஞ்சு நீங்கள் கேமை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க

தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒவ்வொரு டீமுக்கும் கொடுத்துட்றேன் ஓகேவா ஃபஸ்ட்டு லில்லி டீம் லில்லி டீமில் மூணு பேர் இருக்கீங்க லில்லி டீமுக்கு நான் ஒரு ஃப்ராக் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோட இமேஜ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேக்கோட இமேஜ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாலோட இமேஜ் ஸோ இப்படி மூணு டீமுக்கு ஒரு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் இப்போ இதில் நீங்கள் கலர் வந்து நீங்களே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை பசங்களாம் இங்கே பாருங்க அதே மாதிரி ஒரு பிக்சரில் ஆல்ரெடி கலர் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கலரிங்கில் என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே இதில் நீங்கள் கலர் பண்ணால் போதும் ஸோ நீங்கள் எவ்வளோ அழகாக நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே கலர் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கேம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்குது ஓகேவா பசங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு கலர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் கொடுக்குறேன் நான் ஸ்கெட்சஸும் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு பென்சில் கலர்ஸும் கொடுக்குறேன் உங்களுக்கு எதில் தோணுதோ நீங்கள் அதில் கலர் பண்ணலாம் பென்சில் ஸ்கெட்சில் மட்டும் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு கலர் ஸ்கெச்சில் மட்டும் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் எல்லா டீம் இதே மாதிரி தான் ஒரு பென்சில் ஸ்கெட்ச் அதுக்கப்புறம் கூடவே சேர்த்து கொஞ்சம் ஸ்கெச்சஸ் கலர்ஃபுல்லான ஸ்கெட்சஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த டீமுக்கும் அதே தான் ஸ்கெட்சஸ் ப்ளஸ் பென்சில் கலர்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பசங்களா யாரோட டீம் நல்லா இருக்கோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லிவிட்டு கிஃப்ட்டு கொடுப்பேன் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக பெயிண்டிங்கை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைமிங்குமே கம்மியாக தான் இருக்குது இப்போ ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும்

அதனால நம்ம பாத்து பாத்து சூப்பரா பண்ணிடலாம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அது மட்டும் இல்ல கிஃப்ட் வேற இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஜாலி ஜாலி ஆமா நீங்க கிஃப்ட் வேற இருக்குன்னு சொல்லிருக்காங்க கிஃப்ட் கொடுப்பாங்க போல இருக்கு கிஃப்ட் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கிடைக்கும் அதனால கரெக்டா நம்ம கலர் பண்ணலாம் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்றோமா சரி சரி ஆஹ் அடுத்தது ராகுக்கு எல்லோ கலர் தான் லில்லி ஏகே நீ போட்டிருக்கிற Dress கலரே பண்ணிருக்கலாம் போல இருக்கு பாற அந்த போ அதுக்கு அப்புறம் கை கிட்ட இருக்க டிசைன் அப்புறம் கீழ இருக்கிற டிசைன் எல்லாமே உன் Dress மாதிரியே இருக்குதானே இந்த ரஸ் கலர்வே பண்ணா நம்ம காம்படிஷனல தோத்துப் போயிடுவோம் அவங்க குடுத்திருக்க அதே கலர்ல தான் பண்ணனும்னு மிஸ் சொன்னாங்கல நம்ம டக்கு டக்கே முடிச்சிட்டோம் எந்த டீமும் பண்ணவே இல்ல பண்ணிருக்கோம் பிடிச்சது கேக் தான் மிஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி கேக்கே கொடுத்துருக்காங்க அதனால நான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வேக வேகமா கலர் பண்ண போறேன் ஏனா அந்த டீம் சீக்கிரமா முடிச்சிட்டாங்க நம்ம வேக வேகமா கலர் பண்ணியாகணும் அதனால டக்கு டக்கு டக்குனு இதல இருக்கிற கலர்ஸ் பார்த்து சும்மா டக்கு டக்குனு பண்ணிரலாம் ஆனா நம்ம sketch யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம sketch யூஸ் பண்ணாம வெறும் இந்த crayon மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுவோம் sketch-ஐயும் crayon கலந்து கலந்து பண்ணனா அது கிடையாது வெண்ணே கிரயான்ஸ் மட்டும் பண்ணனும் இல்லனா ஸ்கெட்ச் மட்டும் பண்ணனும் அது நம்ம கிரயான்ஸ் பண்ணிட்டோம்ல அதனால கிரயான்ஸ் மட்டும் பண்ணுவோம் நான் வேக வேகமா பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம்தான் டைம் இருக்குது சீக்கிரமாக பண்ணுங்கள் பசங்களா ஏன்னா கிளாஸ் முடிய போகுது இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வேறு போகணும் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள் பசங்களா உங்களோட ஆக்டிவிட்டிக்காக தான் இது கொடுத்துருக்கேன் ஓகே நிலா டீமும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மாஷாவோட டீமும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு. நாங்க கொஞ்சம் ஸ்லோவா பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா பண்ணியிருக்கோம். நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏய் நம்ம டீமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சே ஓகே பசங்களா வெரி குட். பரவாலியே மூணு டீமும் டைம் முடிிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு வந்து கலர் பண்ணிட்டீங்க. மாஷா டீம் தான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா பண்ணிட்டு இருந்தீங்க. பட் கொஞ்சம் பொறுமையா பண்ணாலும் அழகா தான் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் நிலா டீம் டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டீங்க. அதே மாதிரி லில்லி டீமும் வந்துட்டு ஸ்டார்டிங்லயே பண்ணிட்டீங்க. ஓகே இப்போ யார் யார் என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யார் யார் யாருக்கு எந்தெந்த கிஃப்ட் வரப்போகுதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்துட்டு நம்மளோட மாஷா டீம்க்கு தான் வரப்போகுது ஏன்னா மாஷாவோட டீம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே இருக்கு நெக்ஸ்ட் வந்து லில்லிக்கு லில்லியோட டீமுமே வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அடுத்தது தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவோடதுக்கு நிலா டீமுக்கு ஏன்னா தேர்ட் ப்ரைஸ் கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் வெளியில் போயிடுச்சு அடுத்த தடவை நீங்கள் கலந்துக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க ஓகே பசங்களா இப்போ நம்ம கிஃப்டை பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் டீமுக்கு இருக்கிற கிஃப்ட்டு எரேசர் கேர்ள் டைப்பில் இருக்கிற எரேசர்ஸ் அதாவது கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற குட்டி குட்டி டாய்ஸில் இருக்கிறது ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா குட்டி பேகு குட்டி சீசர் ப்ளஸ் அது கூட ஒரு கிளாக் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இது செகண்ட் ப்ரைஸ் இதுவும் வந்துட்டு எரேசர்ஸ் தான் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் மாதிரி இருக்கிற எரேசர்ஸ் இதில் வந்துட்டு குட்டி பேக் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லிப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட் போட்ட மாதிரி ஒரு கண்ணாடியுமே இருக்குது இது வந்துட்டு செகண்ட் டீம்காக ஸோ தேர்ட் டீம்ஸ்க்காக ஃபுட் எரேசன்ஸ் சொல்லிட்டு இந்த எரேசர் பார்க்குறதுக்கு ஃபுட்டு டைப்பில் இருக்கும் எல்லாமே ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இது நீங்கள் நீங்கள் வந்து கலந்துக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒரு காம்படிஷன் ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரே மாதிரி கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்குறேன் இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் வைப்பேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன் என்ன ஹோம்ஒர்க்குனால் நீங்கள் கலர் பண்ணியிருக்கீங்களா அந்த ஒவ்வொரு பிக்சருக்கு பின்னாடியும் இன்னொரு பிக்சர் இருக்கும் அதில் கலர் பண்ணாமல் வெறும் ட்ராயிங் மட்டும் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க அதை வீட்டில் போயிட்டு டிராயிங் பண்ணிட்டு வரணும் ஓகேவா ஸோ நிலாவோட டீமுக்கு வந்துட்டு ஒரு பேர்ட் மாதிரி வந்திருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு மாஷாவோட டீமுக்கு வந்துட்டு பின்னாடி அந்த பிக்சர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதில் வந்துட்டு ஒரு பிக் மாதிரி வந்திருக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் உட்காந்து அழகாக ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு வாங்க நீங்கள் யார் அழகாக கலர் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி ஓகேவா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலருந்து இந்த ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடணும் இப்போ உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு பசங்களா உங்கள் பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க நீங்கள் வீட்டுக்கே கிளம்பலாம்